ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் டெக் சேனலில் கென்ட் வாட்டர் ப்யூரிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ப்யூரிஃபையரை வாங்கி நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஆர்ஓ ப்ளஸ் யூவி ப்ளஸ் யூஎஃப் ப்ளஸ் டிடிஎஸ் கண்ட்ரோல் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டர் ப்யூரிஃபையர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து நல்ல தண்ணி தான் இது. ஸோ இது கார்ப்பரேஷன் வரக்கூடிய வாட்டர், இதை வந்து இன்புட் கொடுத்துருக்கேன் டைரெக்டாக. இன்கேஸ் நீங்கள் வந்து டேப் வாட்டரை வந்து கனெக்ட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபில்ட்ரு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரு தேவையில்லை, ஆல்ரெடி நல்ல தண்ணி தான் நான் உள்ளே வந்து ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரு தேவையில்லை. இந்த கென்ட் வாட்டர் ப்யூரிஃபை மாடல் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ப்ளஸ். இந்த வாட்டர் ப்யூரிஃபையரில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்றத பார்க்கலாம். இந்த வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ ப்ளஸ் யூஎஃப் ப்ளஸ் யூவி ப்ளஸ் டிடிஎஸ் கண்ட்ரோலோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் எக்ஸ்ட்ரா என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் அலாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரில் எப்போ ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுலாம் நிறைய கம்பெனியில் வந்து மேபி இருக்க சான்சஸ் கிடையாது. ஸோ இதில் ஃபில்ட்ரு சேஞ்ச் அலாரம் கொடுத்துருக்கு, ரொம்பவே சூப்பரான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஓனா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், இது வந்து நார்மலாக எல்லா வாட்டர் ப்யூரிஃபையர்லேயும் இருக்கும். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸை நான் உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்கிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் டீ வடிகட்டுவோம், ஸோ அந்த ப்ராசஸ் தான். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சால்ட் வாட்டரை ஒரு பைப் வழியாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து உள்ளே தள்ளுறோம். ஸோ இடையில ஃபில்ட்ரு இருக்குது, நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. அந்த ஃபில்ட்ரில் ரொம்பவே சின்ன 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 துகள் தான் இருக்கும். ஸோ அது வழியாக இந்த சால்ட் வாட்டரால் போக முடியாது. ஸோ அப்படியே சால்ட் எல்லாமே ஃபில்ட்ரு ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த சால்ட் வாட்டர் எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும்தான் வெளியில் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். ஆர்ஓ ப்ராசஸ்லேயே கால்சியம் அண்டு அதர் மினரல்ஸ் எல்லாமே ட்ராப் ஆயிரும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் தான் நமக்கு வெளியில் வரும். அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் எந்த ஒரு கால்சியம் மினரல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதை குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. யூஎஃப் அப்படின்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இந்த டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய 0.01 to 1.0 microns இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா அண்டு மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே வந்து ஃபில்ட்ரு ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டராக வெளில வரும். யூஎஃப் ப்ராசஸ் முடிஞ்ச வாட்டர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வந்து டிடிஎஸ் கண்ட்ரோலுக்கு போகுது. ஸோ ஆர்ஓ முடிஞ்ச ப்ராசஸும் டிடிஎஸ் கண்ட்ரோல் தான் வரும். டிடிஎஸ் கண்ட்ரோல்னால் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். இந்த டிடிஎஸ் கண்ட்ரோல் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்ஓ ப்ராசஸ் முடிஞ்சு வரக்கூடிய வாட்டரில் 90% எந்த ஒரு கால்சியம் மினரல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதை நம்ம அப்படி டைரெக்டாக குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த்துமே கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கால்சியம் அண்ட் மினரல்ஸை வாட்டரில் ஆட் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த டிடிஎஸ் கண்ட்ரோல் வால்வ்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுன்னா யூஎஃப்லேருந்து வரக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய கால்சியம் அண்ட் மினரல்ஸு, அது போக ஆர்ஓ ப்ராசஸ் முடிஞ்சு வரக்கூடிய வாட்டரில் கால்சியம் அண்டு அதர் எசன்சியல் மினரல்ஸை வந்து ஆட் பண்ணுறது தான் இதோடைய வேலை. ஸோ ஃபைனலாக ஃப்ரெஷ் வாட்டரை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாமே யூவி ஃபில்டருக்குள்ளே போயிட்டு, ஏன்னா இந்த வாட்டரில் நம்மளுக்கு பாக்டீரியா அண்டு வைரஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே கொள்றதுக்கு கண்டிப்பாக யூவி ப்ராசஸ் தேவைப்படும். ஸோ அதனால் யூவி ப்ராசஸ்க்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக வந்து அந்த வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணலாம். யூவினா அல்ட்ரா வயலட். அல்ட்ரா வயலட் லைட் லைட்டுக்குள்ளே இந்த வாட்டர் எல்லாமே பாஸ் ஆகும். யூஎஃப் முடிஞ்சு வரக்கூடிய வாட்டரில் பாக்டீரியா சின்ன சின்ன இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியாவை கொள்றதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அல்ட்ரா வயலட்டுக்குள்ளே வாட்டர் பாஸ் ஆகும்போது அதில் இருக்க ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் எல்லாமே செத்துடும். நம்ம ட்ரிங்க் பண்ணக்கூடிய வாட்டரில் 100% பாக்டீரியா எதுவுமே இருக்காது. ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, அந்த சார்ட்டில் இருக்கிறத பார்க்கலாம். டிடிஎஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 300 பிலோ, அதாவது 300 BPM பிலோ இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்னு சொல்லியிருக்காங்க. 300 to 600 இருந்துச்சு குட், 600 to 900 இருந்துச்சுன்னா ஃபேர், அதுக்கப்புறம் 900 to 1200 இருந்துச்சுன்னா பூர், 1200 மேலே இருந்துச்சுன்னா அன்அக்செப்டபுள். இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பிபிஎம் லெவல் எவ்வளோ இருக்குன்றத செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபில்டரான வாட்டர் ப்ளஸ் வந்து டேப் வாட்டர் ப்ளஸ் வந்து கார்ப்பரேஷன் வாட்டர், மூணு வாட்டருமே எம்ஐயோடைய டிடிஎஸ் மீட்டரை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ டிடிஎஸ் இருக்குது, எவ்வளோ பிபிஎம் இருக்குன்றத நீங்களே பாருங்கள்.
ஸோ இந்த டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய எந்த வாட்டர் ப்யூரிஃபையர் வேணாலும் நீங்கள் வாங்கி குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிடிஎஸ் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி வாட்டர் ப்யூரிஃபையர் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.